அதனால் நான் பயந்துட்டேன். எங்கள் அடுத்தது நம்மளை கூட போகிறாங்க கோதாவில், திருப்பி பேசுறது கேட்கல கேட்கலன்னு ஏதாவது சத்தம் போடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே மதி வந்து மாப்பிள்ளை வந்து அவர் ஒரு படத்தில் நான் ஒரு ரெண்டு சீன் செஞ்சேன், மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னென்னு இந்த படம் மிக அருமையான ஒரு படம். அதனால் அதில் ரெண்டு சீன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு கூப்பிட்ருக்கார் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு. அந்த படம் ப்ரொமோஷனுக்கு கூப்பிடல, நடித்த படத்தில், இதுக்கு கூப்பிட்ருக்காரு. அது நான் வந்தவொடனே கேட்டேன், இதில் நடித்தவங்க யாராவது வராங்களான்னு கேட்டேன். இல்லைங்கன்னு சொன்னார். அப்புறையே எதுங்களை கூப்பிட்டுக்கிட்டு சம்பளம் கொடுத்தவங்களே வரல, அப்புறம் நாங்கள் சும்மா இருக்கிறவன் என்ன யாரு நுங்குதுன்றவன் ஓடிடுவான், நோட்டி தின்ன மாட்டேங்குவான். அது மாதிரி வந்த இடத்துல சுரேஷ் கேமாச்சு ஒன்று பேச, பிரவீன் கேந்த ஒன்று பேச, இவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிடும் இல்லை. அதுக்கு துரராஜன் ஒன்று அழகாக சொன்னார், நமக்குள்ள குடும்பத்துக்குள் நடக்கும் பிரச்சனை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் துரராஜனை, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதே தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலையும் கைதட்டன் தங்கராஜிக்கிட்டேருந்து சொல்கிறேன் நான், இதே தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கூடவே பத்திரிக்கையாளர்களை வச்சுக்கிட்டே தான் பேசினாங்க. அப்போல்லாம் ஏன் இந்த நியாயத்தை நீங்கள் சொல்ல வரல கேட்குறேன். அது எதுக்குன்னா அவங்கவுங்களுக்கு வழி வந்தால் தானே தெரியும். அம்மாவனை சும்மா இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சும்மா இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க வரணும், அப்போ தான் நியாயம் பேசுவோம். இது நம் குடும்பத்துக்குள் நடக்கும் தகராறு, எதுக்கு பத்திரிக்கையாளர்களோடு வர வேண்டும், அப்புறம் எதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன், அப்போ மட்டும் பத்திரிக்காரன் வரணுமா? பத்திரிக்காரன் வேணும்னா வரணும், இல்லைன்னா வேணாமா? ஏன்னா தாழ்த்தப்பட்டவனா பத்திரிக்காரன்? அந்த அந்த துணிச்சலில் தானே ஆளாளுக்கு அவன் இவன் பேசிவிட்டு அப்புறம் கம்முன்னு இருக்காங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன், நான் கோதுகாக பேசலை. எல்லார்கிட்டையுமே இப்போ வந்து மீடியா அப்படி ஆயிடுச்சு, நீங்கள் இவ்வளோ பெரிய கேமராலாம் தேவையில்லை, இவ்வளோண்ட வச்சுட்டு எடுத்து விட்றான் மொத்தத்தையும், மொத்த கதையும் விட்டுறான். எங்கேயும் பொள்ளாச்சலுக்கு எடுத்தாங்களா எங்கே எடுத்தாங்கன்னே தெரியல, போட்டுக்கிட்டே இருக்கான். அதை யாரும் பார்க்காதீர்கள்னு சொல்கிறாங்க, அதை பார்க்காம வேற எதை பார்ப்பான்? இப்போ வேற என்ன இருக்கு? இப்போ நம்ம பஸ்ஸில் பார்த்தோம்னா 110 பேசஞ்சர்ஸில் 100 பேர் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறான். ரெண்டு பேர் தான் கரெக்டாக பார்க்கல, ஒன்று டிரைவர் ஒன்று கண்டக்டர், அவ்வளோதான். ஏன் நான் சொல்கிறேன்னா பத்திரிக்கையாளர்களாம் நமக்கு தேவையானவர்கள் தானே. ஆனால் என்னென்ன இந்த இடத்துக்கு வந்தது வந்து நம்ம வந்து குலயுதிர் காலத்தை பற்றி பேசுவதற்கு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். நான் காமாட்சி கூட சொல்லணும்னு பார்த்தேன், வேணாங்க அமைக்கிறாங்க நல்ல வேண்டிப்பட்டேன் சகோதரர். ஏன் காமாட்சி இதை நம்ம சொல்லிட்டு ஒன்றுமா திருந்தவா போகிறோம்? திருந்தவே போகிறதில்லை. பணம் வாங்கி ஓட்டு போடாதீங்கன்னு டெய்லி காட்டுங்க, கவலையே இல்லை. பணம் வாங்கி தான் ஓட்டு போட போகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து சொன்னால் கேட்டுருவாங்களே. பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கன்னு காமராஜர் இருந்த காலத்தில் அதை அப்போ போய் பண்ணுப்பான்னு சொல்லிடுவாங்க. பிறந்தில் அவர் காமராஜரை பற்றிலாம் போய் பேசுகிறது வேஸ்ட், கக்கஞ்சி அவர்களை பற்றி பேசுகிறது வேஸ்ட். இப்போ இருக்கிற நடைமுறையை பற்றி பேசும், வந்தது கொலையுது இருக்காங்க அது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எப்படி நான் பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு போனான் வரத்தேன், எதுக்குன்னேன்னு கேட்டான். இல்லை இல்லை, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் கொஞ்சம் வரியான்னு கேட்டான். வந்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு என் பையனுக்கு நல்லா இருக்கேன்னு அவன் சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாவம் வந்தவனும் மதி கூப்பிட்டது அவருடைய படத்தை பற்றி சொல்வதற்கு. இங்கே வந்துக்கிட்டு ஏதுக்கு நம்ம இந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சு பத்திரிக்கையாளர்களுக்கு. அவங்க சொன்னாங்க, ஏன் படத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்க, படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது, உங்கள் படம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, அப்படி தானே சொன்னீங்க நீங்கள். அது எனக்கு புரிஞ்சது, அதனால நான் சொல்லலான்னு பார்த்தேன். வேணே முடிஞ்சவன் ரிலீஸ் பண்ணு, இல்லையா இந்த தமிழ் ராக்கஸுக்கு வித்துட்டு போயிடு. இல்லை அதை சொன்னால் காமாட்சி திட்டம் தமிழ் ராக்கஸ் பேர் டம் கட்டாத தமிழ் ராக்கஸ் வெறியர்கள் தமிழ், அதெல்லாம் ஏன் ராஜா நமக்கு அதை சொல்ல வேண்டியவங்களே சொல்லலை, நமக்கு என்ன இருக்கு? சொல்ல வேண்டியவங்க சொல்லணும், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க வேண்டியவங்க சொல்கிற வார்த்தையை வி ஆர் ஆல் மெம்பர்ஸ், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன், நான் முதல்ல நான் நினச்சேன் இந்த தம் படம் எடுத்தால் தமிழ் ராக்கஸுக்கு வித்து இல்லாமா ஏதோ கொஞ்சம் கணிசமாக பணம் வருமே, அவர் ஏன்னா ஒரே
சதீஷ் ஏற்படுத்தி போட்டு காமிச்சிட்டாங்கய்யா, அது தப்பு இல்லை. அவர் படம் பரவாயில்ல, ஓவர் ஃப்ளோ ஓடுற படம். நம்ம இதெல்லாம் ஃப்ளோ எங்கே இருக்கு? உள்ள வர்றதுக்கே போதும் போதுன்னு ஆயிடுது. அப்புறம் தான் யோசித்தேன், சரி இந்த சைக்கிள் ஸ்டாண்டு கார் பார்க்கிங் எடுத்துக்கலாமா, ஏன்னா அதில் லாபம் வருது. அதை நினச்சேன். இப்போ அதுவும் நட்டம்மா, பார்க்கிங்கே நட்டம் ஆயிடுச்சு தான் பாரு அப்படின்னு ஓனாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. டைரக்ட் பண்ணலாமான்னு யோசித்தேன் படம. அது வந்து ஒரு கொலகாரனாக மாறக்கூடாது நான். அப்புறம் தான் கடைசியில் பத்திரிக்காரங்களை ஆயிடலான்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற மரியாதை நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நினச்சா உருவாக்க முடியும், நினச்சா அழிக்க முடியும். உங்களை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும். ஏன் வச்சுருங்க, உங்களை அவன் இவன் வாக்குன்னு பேசுனவங்க கூட பயப்படுறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. அதனால் நல்லா யோசிச்சிருக்கேன், திடீர்னு இந்த ரோலில் வந்து உட்காந்தாலும் உட்காருவேன். ஏன்னா இப்போ பார்க்கும்போது, பழைய மூஞ்சா பார்க்கும்போது என்ன பயில்வான் நான் பார்த்தேன், வர வழியில் உள்ளே வரும்போதே பார்த்தேன் பயில்வான். அப்புறம் நம்ம சகோதரர், நாங்கள் சூரியன் சட்டக்கல்லூரி போனும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தார், அவர் இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டார். அவரெல்லாம் பார்த்தேன் நான், அப்படியே தூரம் வந்து பார்த்தேன். அதில் ஒரு தெம்பாக இருந்தது. அப்புறமா சித்ரமணின்னு வந்தார், அவரெல்லாம் தெரியும். அங்கேயும் புது புது முகங்கள் வந்திருக்கு, நம்மளும் புது முகமாக போய் சேரலாம் என்ன ஒரு எண்ணம் தான். ஏன்னா நான் உண்மையில நான் வந்தால் தான் இதை கரெக்ட் படும். இப்படி நீங்கள் சொன்னீங்க பாருங்க, மொத்தமாக கத்திட்டு விடக்கூடாது, சத்தமாக சொல்லியிருக்கணும். நிறுத்துங்கப்பா, படத்தை பற்றி பேசுங்கப்பா. அது கொலையுது இருக்காலும், இது நயன்தாரா அவர்கள் நடித்தது. நயன்தாராவுக்கு இன்னைக்கு ஸ்டாரு. ஆனால் தயவுசெய்து பேசும்போது யாரோ சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, புரட்சி தலைவர் படம் நடிகர் தலைவர் படம் ரஜினிகாந்த் படத்தெல்லாம் ஒப்பிட்டு சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். அவங்கெல்லாம் புரட்சி தலைவர் என்பவர் ஒரு லெஜெண்ட், நடிகர் திலகம் என்பவர் ஒரு லெஜெண்ட், அதாவது சாகா வரம் பெற்றவர்கள். அவங்களுள்ள இப்படி சேர்க்கும் போது மனசு வருத்தமாக இருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, பாவம் நயன்தாரா, சகோதரி நயன்தாரா அவர்கள் நல்ல நடிகை, அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளோ நாள் தம் கட்டுறாங்களே, அதுவே பெரிய விஷயம். அவங்களை பற்றி வராத செய்தியெல்லாம் இல்லை, அவ்வளோ செய்தியும் தாண்டி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே நாலு நாளைக்கு தான் ஞாபகம் வச்சுருப்போம், அப்புறம் விட்டுருவாங்க இதெல்லாம். அதனால் இப்போ அவங்க வந்து பிரம்மாதமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நயன்தாரா வந்து பேயாவும் நடிக்கிறாங்க, அந்த பக்கம் போய் சீதாவாகவும் நடிக்கிறாங்க, சீதாவாக நடிக்கிறாங்க. இன்னும் சாமி வேஷம் போடணும்னா கே விஜயமாக தான் தேடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் போடலாம் சாமி வேஷம். ஏன்னா கும்பிட பார்த்தவொன்னும் கும்பிட்றவங்களையும் போடலாம், பார்த்தவொன்னும் கூப்பிட்றவங்களையும் போடலாம். இல்லை இல்லை, இப்போ இப்படி ஆயிடுச்சு சினிமா. அதனால சொல்கிறேன், நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, நமக்கு இதெல்லாம் வேலையா? அதை இப்போ வந்துருச்சு, கையளவுலேயே சினிமா வந்துருச்சுன்னு சொல்லலாம். முடிஞ்சதாக கதை நினச்சிக்கிட்டேன். சரி, இப்போ அதை நோக்கி போவோம், ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நாயெல்லாம் இப்போ வந்து 65 வயசு, ஏறத்தால ரசம் சோறில் உட்காந்துருக்கேன், அடுத்தது மோர் சோறு இலையை மூட வேண்டியதான். நம்ம வேலை ஓவர், பின்னாடி வரவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எங்கே வேணாலும் படம் எடுப்பாங்க. அதில் மதி மாப்பிள்ளை எடுத்தது வந்து 12 படம் எடுத்தேன்னு சொன்னார் ஃபோனில். ஏன் பயங்கர கோபம் வந்துருச்சு, ஏன் என் 12 படத்தில் கூப்பிடல, இப்போ போய் கூப்பிடுறேன். 12 படம் என்ன கூப்பிடலையா? அதனாலே இந்த படத்தை கூப்பிட்ருக்கார், எதையும் நடிக்காத இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்ருக்கார். கொலையுதிர் காலத்தில் நான் தான் பார்த்தேன் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது. எனக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சது என்னென்னா, லண்டன்லேயே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. ஏன்னா இங்கே எடுத்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அந்த அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை, எத்தனை பேரை போட்ட வேலைக்கு அது இதெல்லாம் வரும். இப்போ அப்படிலாம் இல்லை, லண்டனில் போய் எடுத்துட்டேன் மா. அவனை ஒரு ரூபாய் கேட்க முடியாது, அதை ஏன்டா லண்டனில் எடுத்தேன். ஏன்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, லண்டனுக்கு போனால் கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டு போய் எடுத்துடலாம். அது ஒரே ஒரு ஒரு பெரிய ஒரு இடமா எடுத்து அங்கே இருக்கிறது பூராவே பழைய இங்கிலீஷ் பீப்புளுடைய பேலஸ்லாம் நிறைய இருக்காங்க. அது பூரா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அங்கே போய் எடுத்துட்டார் படத்தை, ஈஸி ஆயிடுச்சு. அதில் இப்போ நயன்தாரா போட்டிருக்காருன்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் த பிக்சர். கொலை எதிர்க்காமல் என்னென்னா, நீங்களாம் பத்திரிக்காரங்க இருக்கீங்க, தயவுசெய்து சின்ன படங்களை பெருசாக பூஸ்ட் பண்ணி விடுங்க. அந்த படங்கள்லாம் ஓடணும், பெருசாக ஓடணும். அதுதான் நிறைய பேர் சினிமாக்குள்ளே வர முடியும்.
என்னுடைய மாப்பிள்ளை மதி அவர்கள் படத்தை நீங்க பெருசா சொல்லி, அது உண்மையிலே நல்ல படம், பெரிய படம் தான், அதனால அது நல்லா இருக்கும். எப்படி நயன்தாரா மூஞ்சி போட்டா எப்படி ஒரு 20 நாளைக்காவது பசங்க வந்து பார்ப்பாங்க, யார் பார்க்குறாங்களோ இல்லையாட ஒரு 10 நாளாவது பார்ப்பாங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நிறைய வந்து ஏசி தியேட்டரில் ஏன் ஓடுதுன்னா படம் அங்கே வந்து உட்காந்துடுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கான், நை 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 படம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் நினச்சேன் படம் பார்க்க வரல, அவன் வேற ஏதோ காரணங்களுக்காக வந்துட்டான். பேசிக்கிட்டே இருந்தான், அப்புறம் வெளியே போகும்போது நோ ஐ டிட் சீ தி ஃபில்ம் ப்ராப்பர்லி, சரியா படம் பார்க்கலன்னு அந்த வாய்ஸ் சொன்னோம்னா, இவர் டோன்ட் வரி நெக்ஸ்ட் ஷோ ஐ கோட் தி டிக்கெட் ரெடி, ஏன்னா இவனுக்கு வந்து பேசி அவனும் கண்டினியூவா. இப்போ அதனால படங்கள் நல்லா ஓடுறதுக்கு காரணம் இது ஒரு பெரிய காரணம், நீங்க கதையெல்லாம் நம்பியெல்லாம் படம் ஓட்ட முடியாது. ஏசி தியேட்டர்ல வேணும் படம், அதில் இந்த மாதிரி இந்த 90 மில்லியோ 80 மில்லியோ ஒரு படம் வந்துருக்கு, எனக்கு தெரியாது. சின்ன பசங்க பூரா உட்காந்து பார்க்குறாங்க, ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு ராக்கெட் எப்படி கண்டுபிடிக்கலாம், நாட்டு மக்களை எப்படி திருத்தலாம், அப்புறமா சுத்தமாக இருக்கிறது எப்படி, பிளாஸ்டிக்கை ஒழித்தால் என்ன நன்மை வரும், சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் என்ன நன்மை வரும், அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த படத்தில். பயப்படுவோம், நான் எப்படி பார்த்த பேய் நேரம் கொண்டு வந்தா நயன்தாரா
இருக்கிற பார்த்து பயந்து ஓடி போடுவாது இல்லை இல்லை. எதுக்கு நான் அவங்க பிசிக்கு எங்கே பார்க்கறது அந்த இல்லையா? நீங்கள் எதாவது தப்பு எடுத்துக்கிற போறீங்க. ஐயோ உங்களுக்கு ஒரு தலைப்பு கிடைச்சிருச்சுன்னு அதை போட்டுறாதீங்க. அதனால சொல்கிறேன், ஏன்னா நயன்தாரா ரொம்ப ஒரு ஒரு அழகான ஒரு நடிகை. அவங்க நிறைய இந்த பேய் படமாக தான் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பயமாக இருக்குது நமக்கு. அவங்க நல்ல லவ் பண்ண படம்லாம் நடித்து, ஏன்னா அவங்களுடைய அழகான முகத்தை வந்து இந்த பேயை பார்த்து 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 ஹாரராக காமிச்சிட்டாங்க இப்போ வர வர. அதனால் மதி அழகானவர்கள் இந்த படம் ஓடும், ஏன் நீ வெளியிடுற இந்த படம் ஓடும். இன்னொன்று சொல்கிறேன், அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிக்க, யார் நடித்தாலும் ப்ரொமோஷனுக்கு வர வேண்டும்னு கையெழுத்து போட்டு வாங்கிக்க. அதே மாதிரி இன்னொன்றையும் வாங்கிக்க, ஹீரோவோ இல்லை வில்லனோ எங்கே வேணாலும் தொடுவாங்க, அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு வாங்கிக்கிங்க. இல்லை ரெண்டு மூணு அக்ரிமெண்ட் வாங்கிக்கணும் ப்ரொடியூசர்ஸ், அதுக்காக சொல்கிறேன். வாங்கிக்கிட்டு ப்ரொமோஷன் கூப்பிடு, சம்பளம் கொடுத்த உங்கூட வரல. நம்மளெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு என்னை போயிட்டு உடனே தம்பி வந்து என்னங்க படத்தை பற்றி பேசுங்க, எங்கே பார்த்தோம் படத்தை ஒன்றும் மாதிரி தான், நானும் அப்படியே தான் பார்த்தேன் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பார்க்குங்க, ஏன்னா ப்ரெஷ்ஷு ஷோ ஒன்று போடுவாங்க பார்த்து மாப்பிடவன். அதுக்காக இல்லை, உன மாதிரி ஆளுகளெல்லாம் நல்ல ஒன்றும் பெரிய அளவில் ஆக்குங்க. இப்போ கூட பிரவீன் காந்தோ தோராஜன்லாம் சொன்னாங்க, பிரவீன் காந்த் தான் சொன்னாப்பில், நீங்கள்லாம் பெரிய தயாரிப்பாளராக வர வேண்டும், உங்களை வரவேற்கிறோம். ஏன் தெரியுமா, முன்னாடி இந்த ஆள்லாம் செத்து போயிட்டான். அதனால் நீ வா, புதுசு வா, ஒன்று கூப்பிட்றோம். அடுத்தது நீ வா. எலிக்கு பிஸ்கட் வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம் நாங்கள். பிஸ்கட் மாடலன்னா கருவாடு வைப்போம், எது ஒன்று வச்சுதான் ஆகணும். என்ன உள்ளவா, லண்டன்லேருந்து வந்தார் ஒரு தயாரிப்பாளர், தானா போயிட்டார். அவர் போய் அந்த பக்கம் போய் செட்டில் ஆகிட்டார் லண்டன்லேயே. திருப்பி லண்டனில் அவர் எப்போ முதல்ல போனாரோ அதே மாதிரி நிலைமைக்கு போய் திருப்பி சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன் திருப்பி இங்கே வராராம் படம் எடுக்க? அதனால் படம் எடுப்பது தவறல்ல, எப்படி எடுக்க வேண்டும், எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி ஓட்டணும். சினிமா துறையிலே இன்னைக்கு வரைக்கும் சரி, ஒவ்வொன்று சம்பாதிச்ச ஒரே மனிதன் ராமநாராயண் சார் மட்டும்தான், வேறு யாருமே இருக்க முடியாது, வேறு யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த கதையை எப்படி போட்டால் என்ன செய்ய முடியும். திடீர்னு பெங்காலுக்கு போயிட்டார். நான் சொன்னேன், என்னண்ணே என்ன சார் நீங்கள் பெங்கால் போய், சார் அங்கே தான் சார் புரியாது இவங்களுக்கு, இந்த கதை மெட்ராஸில் எடுத்ததுன்னு தெரியாது சார், இஷ்டத்துக்கு தட்டுறேன். மனுஷனுக்கு பதில் குரங்கு, இந்த நாய் இதெல்லாம் போட்டு எடுத்துருவார். அவர் தான் ஒரே அறிவாளி. அதனால் இப்போ குரங்கு வச்சல் எடுத்தாலும் தொல்லை பண்ணுறாங்க. அது கூடவே ஒரு டாக்டர் சுற்றணுமா, சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, எப்படியாவது சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற காலத்தில் நம்ம கலைஞர்கள் அத்தனை பேருமே ஒன்றாக சேர்ந்து, சினிமா உலகம் ஒன்றாக சேர்ந்து அதை நாம் போராடி நல்ல படங்களை வெளியே வரத்துக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. நான் வேறு எதுவும் சொல்ல தெரியும், எனக்கு வந்து அவர் எதிரி இவர் எதிரி அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே நம்ம வாழ்ந்தால் கை தட்டுவோம், வீழ்ந்தால் முட்டு கொடுப்போம், அவ்வளோதான் நம்ம வேலை. நாங்கள் வந்து நசுக்கிறதுக்கு நாங்கள் வரல. அதனால் என் மாப்பிள்ளை மதி அவர்கள் இந்த படத்துக்கு மேலே இன்னும் பெரிய பெரிய படம்லாம் எடுக்கணும், பெரிய படம் எடுக்கிறத விட இந்த சின்ன சின்ன படம் நெடுநல் வாடகை அது மாதிரி படங்களை எடுங்க. ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கட்டும், அது மாதிரி எடுக்கிற ப்ரொடியூசர் டைரக்டர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பணம் கொடுத்தா போதும், நல்ல படமாக எடுக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா சொல்லும் போதே, அண்ணே இவர் எடுத்தவுடனே ஹீரோ வர்றாருண்ணே, 4000 பேர் மேலேருந்து உழுவுறாண்ணேன்னு சொன்னா தான் எடுத்துடலாம் இந்த படத்தைன்னு சொல்கிறேன். கதையே கேட்க மாட்டீங்க, 4000 பேர் தான் உங்கள் கணக்கில் தெரியுது. பெரிய படம் வேணும், பெரிய படத்துக்கு சின்ன படத்துக்கு என்ன வித்தியாசம், ஒரே நேரத்தில் ஒரு பொண்ணை கெடுத்தா அது சின்ன படம், ஒரே நேரத்தில் பொள்ளாச்சி மாதிரி 40 பேரை கெடுத்தா பெரிய படம். புரியுதா, இதுதான் வித்தியாசம். இல்லைங்க பெருசு பெருசாக காட்டணும், நிறைய காட்டணும். வீடுன்னு சொல்லி இந்த ஹில்டன் ஹோட்டலில் காட்டினா அது பெரிய படம், அதே இதுக்கு உடம்பு அதில் ஒரு வீடை வச்சு காமிச்சா சின்ன படம், அவ்வளோதான். தயவுசெய்து நீங்கள் வந்து கதைக்கு மரியாதை கொடுத்து, சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, நிறைய படிச்சுட்டு வந்த பசங்க இருக்காங்க, புது புது ஐடியாஸோடு இருக்காங்க, அவங்களை எடுக்க வச்சு தமிழ் ஃபீல்டு வந்து தலைநிமிர்ந்து நிற்க, உங்களை போன்ற ப்ரொடியூசர்ஸ் பணம் உள்ளவர்கள், நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய இல்லிக்காரங்க இருக்காங்க. அவருக்கு நான் பேசுனது புரியலன்றது வேறு, அப்போதைக்கு நான் பேசுனதெல்லாம் புரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவர் எப்படி அவங்க பேசுகிற படத்துல, அவங்களுடைய படத்துலலாம்
பாஷை பார்க்காம பார்த்து சிரிச்சு சிரிச்சு கை தட்டி ஆராதனை போன்ற படங்கள் எல்லாம் 250 நாள் ஓட வச்சோன்னு பாஷையே புரியாம. ஆனால் நம்ம படம் எதுவும் ஓடாது. ஆனாலும் அவங்களை போலன்றவர்கள் இங்கே வந்து படம் எடுக்கிறாங்க பாருங்க, அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது தமிழில் எடுத்த படம் ஓடும், பணத்தை சம்பாதிச்சிடலாம். அவங்க அந்த குறிக்கோளோடு தான் வர முடியும். வேற என்ன பெரிய குறிக்கோள் இருக்கு? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணுன்ற பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. அதனால இந்த படத்தை அவங்க எடுத்து வந்ததற்கும் என்னுடைய உண்மையிலேயே என்னுடைய நன்றியை தெரிவித்து, மதியவர்கள் என் மாப்பிள்ளை இப்போ பார்க்கும்போது அவனே ஹீரோ மாதிரி இருக்கான். இப்போ ஏன்னா இப்போ தான் தாடி வச்சா ஹீரோ தானே? முதல்லலாம் அழகாக இருந்தால் தான் ஹீரோ, இப்போ அப்படி இல்லை. தாடி வச்சுட்டா போதும், ஏன்னா அழகை பாதி மறைச்சிடறோம்ல, அவர் ஹீரோ இப்போ. அதனால் என் மாப்பிள்ளை கூட இப்போ தாடி கிடி வச்சுட்டு ஜும்முன்னு இருந்தான். பார்த்தா நான் பார்த்தேன், நான் எனக்கே அடையாளம் தெரியல. நம்ம மாப்பிள்ளை மதியாது அப்படியேங்கப்பான்னு சொல்லி வந்தான். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நான் உட்காந்தேன், என்னை தள்ளிட்டு அவன் நடுவில் உட்காந்துட்டான். அவரு பார்த்தா அந்த பொம்பளை இருந்தது. சரி, நம்மளை வில்லன் நடிகன் தானே நம்ம, அவன் ஹீரோ, அதனால் நம்மளை தள்ளி உட்கார கஷ்டம். இருந்தாலும் இதெல்லாம் சும்மா சந்தோஷத்துக்காக, இல்லைன்னா சீரியஸாக இருக்கும் அந்த இடம். எடுத்தோடனே டேக் ஆஃப் ஆகிடுச்சு, வேறு எங்கேயோ போயிட போது நான் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கு இது இடம் அல்ல. இனிமேல் தயவு செய்து வளர்ச்சி பக்கம் போகும். அந்த வளர்ச்சியை உருவாக்குவதற்கு பத்திரிகாரங்க உங்களால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியும். இந்த தேர்தலில் கூட நீங்களாம் முக்கிய பங்கு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு யாரை தோக்கடிக்கணும், யாரை ஜெயிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அதை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்கிட்ட சிரித்து பேசுனா நான் வேறு கட்சிக்காரன். அப்படியே நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஆனாலும் எப்படி இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்களோ, அதே போல் இந்த குறையுதிர் காலம் ஓடுவதற்கு முக்கிய பங்கு நீங்கள் வகுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என் நன்றியை சொல்லி, இளைஞர்கள் தயவு செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.